பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாரும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி ஆசை. சமூக வலைதளங்களில் ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இல்லை யூடியூப்பாக இருக்கலாம், எங்கே பார்த்தாலும் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பள்ளியில் செய்யக்கூடிய சேட்டைகள் வந்து காணொளி வடிவில் பல காணொளிகள் வந்து உலா வந்து கொண்டிருக்கு. அதுவும் இப்போ சமீபமாக நிறைய வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1980களில் வந்து நாங்கள் படிக்கும்போது ஒரு ஆசிரியர் அப்படின்னா கண்டிப்பாக எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத என் ஏஜில் உள்ளவங்களுக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, 90 கிட்ஸும் கூட கம்பல்சரி ஆசிரியர்களுடைய ஒரு ஒழுக்கத்தின் நடத்தப்பட்ட மாணவர்கள், அவங்களையும் இன்றைக்கி கேட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஆசிரியர்களுக்கு எந்த அளவுக்கு பயப்படுறாங்க, ஒழுக்கத்தில் வந்து ஆசிரியர் கண்டிப்புக்கு இணங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை, முற்றிலுமாக தலைகீழாக மாறிப்போச்சு. லேட்டஸ்ட்டாக ஒரு 3-4 வருடங்களாக அரசு பள்ளிகள் தான் இந்த மாதிரி மாணவர்களுடைய சேட்டைகளில் அதிகமாக முதலிடமாக வகிக்கிறது. குறிப்பாக இன்றைக்கி இருக்க ஆசிரியர்கள் தவறு செய்யலை அப்படின்னு சொல்ல, அவங்களும் தவறு செய்கிறாங்க. நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா ஆசிரியர்களையும் நம்ம குறை சொல்லாமல் இருக்க முடியலை. ஆனாலும் எல்லா ஆசிரியர்களும் தப்பு செய்கிறாங்களானா, இல்லை. இன்றைக்கி மாணவர்களுடைய நலன் கருதி மாணவர்களை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும்னு அயராது உழைக்கிற ஆசிரிய பெருமக்கள் இன்றைக்கும் லட்சோ லட்சம் ஆசிரியர்கள் உண்டு. அவர்களுக்கு நம்முடைய தலைவணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைக்கி பேச இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காணொலிகளை நீங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்தீங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஏன்னா இவ்வளோ மோசமாக இந்த கட்டமைப்பு இன்றைக்கி போயிட்டுருக்கா அப்படின்னு. குறிப்பாக மாணவர்களை அடிக்கக்கூடாது அப்படின்னு என்றைக்கு அரசு ஒரு சட்டம் கொண்டுச்சோ அன்னையிலிருந்து மாணவர்களுக்கு ஆசிரியர் மீது இருந்த பயம் கட்டாயம் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மறுபடியும் அரசு இந்த விஷயத்தில் வந்து பரிசீலனை பண்ணி ஆசிரியர்களுக்கு மாணவர்களை கண்டிக்கும் முழு உரிமையை வந்து கொடுக்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அத்துமீறல் நிறைய, அதுக்காண்டி போட்டு மாட்டடி மலையடி அடிக்கிறதெல்லாம் அனுமதிக்க முடியாது. கண்டிஷன் கட்டாயம் வந்து ஆசிரியர் கையில் இருக்கணும். அப்போ தான் ஒரு மாணவர்கள் வந்து ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இது பள்ளிகளில் மட்டும்தான் ஒழுக்கக்கேடு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அந்த மாணவர்கள் வீட்டுக்கு வரும்போது நம்முடைய பிள்ளைங்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, யாரோடு பேசுகிறாங்க, ஃபோனை எவ்வளோ நேரம் எடுத்து நோண்டுறாங்க, வெளியில் எவ்வளோ நேரம் போயிட்டு வராங்க, இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கவனிக்க தவறுவதும் இதற்கு ஒரு காரணம் தான், கட்டாயம். இது போக இன்னொரு விஷயம், இன்றைக்கி எடுக்கப்படுகிற சினிமா அது சின்னத்திரையாக இருந்தாலும் பெரிய திரையாக இருந்தாலும், அதே மாதிரி சமூக வலைதளங்களில் இந்த யூடியூப் சேனல் நிறைய வந்து எடுக்கிற விஷயங்கள் படமாக எடுக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவ மாணவிகள் அவங்களோட வச்சு அவங்களோட ஸ்டோரியை வந்து இயக்குறாங்க. அதில் நல்ல விதமாக இயக்குனா சந்தோஷம். இப்போ ராட்சசின்னு ஒரு படம் வந்துச்சு, அதெல்லாம் நம்ம பாராட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரி அப்பான்னு ஒரு படம் அவர் நம்ம சமுத்திரக்கணி சார் எடுத்தார், அதெல்லாம் நம்ம பாராட்டக்கூடிய விஷயம். இந்த மாதிரி நல்ல கதைக்கரு உள்ள படத்தை இன்றைக்கி விழிப்புணர்வுக்காக நம்ம எடுக்கிறத தவறுன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் பள்ளி சார்ந்த ஒரு காட்சி அமைக்கிறாங்க, மாணவர்கள் சார்ந்த ஒரு காட்சி அமைக்கிறாங்கன்னா அதில் எந்த அளவுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குதுன்னு பார்க்கணும். ஸோ சென்சார் போர்டு கட்டாயம் இப்படிப்பட்ட சினிமாக்கள் எடுப்பதற்கோ, இல்லை யூடியூப் சேனல் இப்படிப்பட்ட பல குறும்படங்கள் எடுப்பதற்கோ, இல்லை வந்து சின்னத்திரை இப்படிப்பட்ட ஒரு நாடகங்களை எடுப்பதற்கோ அனுமதிக்கவே கூடாது. அப்படி எடுக்கிறவங்க மீது கண்டிப்பாக வழக்கு தொடுத்து, ஸோ சரியான ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு அரசாங்கத்தினால் என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ அதெல்லாம் ஸ்டெப் எடுத்தால் தான் இந்த இனிமே வரக்கூடிய தலைமுறை வந்து சரியான பாதைக்கு நம்ம நகர்த்த முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக எதிர்காலத்தை நினைத்து மிகப்பெரிய பயம் இருக்குது, மிகப்பெரிய அச்சமாக இருக்குது. ஸோ அன்பான உறவுகளை நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, முடிந்தவரை எல்லோருமே அவங்கவுங்க ஏரியா நடக்கிற இந்த குறைபாடுகள், அரசு பள்ளிகளில் தான் இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக நடக்கிற மாதிரி பார்க்குறேன். தனியார் பள்ளிகளை சம்மந்தப்பட்ட காணொலிகள் வந்து அந்தளவுக்கு வெளியில் வரலை. ஆனால் எந்த காணொலி பார்த்தாலும் அதில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அரசாங்கம் இன்றைக்கி வந்து பள்ளியை நடத்துறதுக்கு எவ்வளவோ ஆசிரியர்களுக்கு லட்சக்கணக்கான சம்பளங்களை கொடுத்து ஒரு கல்வியை மாணவர்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை போயிட்டு இருந்தாலும் கூட, அங்கு சரியான முறைமை தான் நடைபெற்று கொண்டு இருக்குதா அப்படிங்கிறது கொஞ்சம் வேதனை அடையக்கூடிய செயலாக இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலரும் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பள்ளி சிறப்பாக செயல்படுதா, ஆசிரியர்கள் சரியான நேரத்துக்கு பள்ளிக்கு வர்றாங்களா, அப்படி வரலைன்னா அரசோட கவனத்துக்கு தெரிவிங்க. இல்லை பள்ளியில் சரியாக வந்து நடைமுறை எதுவுமே இல்லையா, ஒழுக்கக்கேடுகள் அதிகமாக இருக்கா, நீங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பள்ளியை ஒழுங்குபடுத்துறதுக்கு என்ன முயற்சி அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு போகணும். இதெல்லாம் அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு வந்து கலெக்டரோட பார்வைக்கோ இல்லை வந்து கல்வித்துறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ கொண்டு வந்து, ஸோ இந்த பள்ளியை சீர்படுத்துறதுக்கான முயற்சியை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயங்கள் கட்டாயம் பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா நீ வரப்போகிற ஜென்ரேஷன் எப்படி போகுமோ அப்படிங்கிற அச்சமே பெரிய அளவில் இருக்குது. அதனால்
அரசாங்கத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து ஒவ்வொரு அரசு பள்ளிகளை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆய்வு செய்து, ஸோ எப்படி இருக்குது பள்ளிக்கூடம், ஒழுக்கமாக எப்படி போகுது, ஆசிரியர்கள் சரியாக வர்றாங்களா பள்ளிக்கு, மாணவர்கள் சரியாக தான் ஒழுக்கத்தில் வந்து சொல்லப்பட்ட இந்த கயிறெலாம் கட்டக்கூடாது, முடியெல்லாம் வேறு மாதிரி வெட்டக்கூடாதுன்னு எத்தனையோ கண்டிஷன் போட்டாங்க, அதெல்லாம் சரியான நடைமுறைகள் இருக்கா அப்படின்னு வந்து அரசு பள்ளியை கண்காணிக்கணும். அப்படி கண்காணித்தா மட்டும் இது போன்ற விபரீத தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எல்லா உறவுகளும் பார்க்கட்டும், குறிப்பாக மாணவ செல்வங்களாகி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து உங்களோட பேரண்ட்ஸுக்கு அவப்பேர் உண்டாகி கொடுத்துடாதீங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களை மதிக்க பழங்க. இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருவதற்கு உங்களுடைய ஒழுக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி உறவுகளே.